வணக்கம் நேர்களே. இலக்கியச்சோலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இலக்கியச்சோலையில் முதலில் நூல் அறிமுகம். இன்றைய நூல் அறிமுகம் பகுதியிலே என்ன செய்யலாம், இதற்காக என்கின்ற மிக முக்கியமான ஒரு தொகுப்பு நூலை நாம் நேர்களுக்காக அறிமுகம் செய்கின்றோம். இலங்கையில் அரை நூற்றாண்டிற்கு மேலாக சிங்கள இனவெறிக்கு ஆளாகி வருகின்ற ஈழத்தமிழின மக்களின் துயர காட்சிகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த என்ன செய்யலாம் இதற்காக என்கின்ற தொகுப்பு. மிக கனதியான தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. ஏனா பிரபாகரனை ஆசிரியராக கொண்டு இந்த தொகுப்பு நூல் வெளிவந்திருக்கிறது. இது பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளிலே வெளிவந்திருப்பதாக குறிப்பு சொல்கிறது. ஸ்ரீதுங்க ஜெயசூரிய எழுதிய முக்கியமான ஒரு அணிந்துரையோடும் மற்றும் எலன் சாண்டர் மருத்துவர், அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர் எழுதிய மற்றும் ஒரு அணிந்துரையோடும், விராஜ் மெண்டிஸ் சர்வதேச மனித உரிமைகள் கழகம் ஜெர்மனி அணிந்துரையோடும், இங்கே உலகம் முழுவதிலும் இன வெறி ஆதிக்கத்தினால் அளிக்கப்பட்ட பல லட்சம் மக்களுக்கு சமர்ப்பணம் என்று இந்த தொகுப்பு நூல் வெளிவந்திருக்கிறது. தமிழ் மக்களின் வாழ்விலே ஈழம் தொடர்பான படங்கள், கருப்பு ஜூலையினுடைய பாதிப்புற்ற மக்களினுடைய படங்கள், கொல்லப்பட்டு கிடக்கும் தமிழ் மக்களினுடைய படங்கள், சிகிச்சை காட்சிகள், பெற்றோரை இழந்து தவிக்கின்ற சுறார்கள், தொடர்ச்சியாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட மக்களினுடைய வீடுகள் மற்றும் பிரேதங்கள் என்று தமிழ் மக்களினுடைய வாழ்வின் அவலங்களை சொல்கின்ற ஒரு முக்கியமான தொகுப்பாக என்ன செய்யலாம் இதற்காக என்ற தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. சர்வதேச ரீதியாக இந்த தொகுப்பு பரவலாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பதிப்பாளர்களால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே இந்த தொகுப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு கொண்டு செல்லும் பொழுது அத்தனை நூல்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதையும் செய்திகளில் நாம் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம். கனதியான ஒரு தொகுப்பாகவும் மற்றும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வின் அவலங்களை சொல்லுகின்ற தொகுப்பாகவும் என்ன செய்யலாம் இதற்காக என்கின்ற தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. இன்றைய இலக்கியச்சோலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கவிச்சோலைக்கு செல்வோம். கவிச்சோலையில் பல முத்து முத்தான கவிதைகள் இடம்பெறுகின்றன. முக்கியமாக கவிதைகளுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொரு கவிஞர்களிடத்திலிருந்தும் வித்தியாசப்படுவதை நாம் அவதானிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கவிமொழிக்கு ஏற்றவாறு கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வித்தியாசத்தை இன்றைய கவிதைகளில், மூன்று கவிஞர்களுடைய கவிதைகளில் நீங்கள் காணலாம். மொழியற்ற கணம் வானம் காணாத பார்வையுடன் வாசலில் அமர்ந்திருக்கிறேன். எதிர்பாரா திக்கிலிருந்து விருட்டென்று பாயும் அம்புக்குறிகள், கூட்டமாய் மனதில் வெடித்த ஆச்சரியங்கள், அழகு துடிக்கும் விசைத்துளியாக மூளைக்கு மூளை அதன் ஊசலாட்டம், கிரணங்கள் படும் கணங்களில் தீப்பொறியாகும் அக்குருவிகள், நோக்கமற்ற என் மனதை எனக்கு காட்டும் அதன் அர்த்தமற்ற தேட்டம், சில சமயம் அதன் குறுக்கு வெட்டுகளால் வானம் திடம் பெற்று பார்வையை தொட்டு வரும், எங்கோ ஊற்றெடுக்கும் எல்லையில்லா கற்பனையால் எதிரே நிகழும் அசாத்திய இயக்கத்தின் ஒழுங்கும் உயிர் துடிப்பும் அழகும் இசைவும் போதும். அதற்கு எதற்கு ஏன் ஒரு அர்த்தம்? சாலையோரம் தள்ளாடும் சில மரத்துக் கிளைகள் நகரும் மக்களை கலவரப்படுத்துகின்றன. கருப்பு கூச்சலுடன் அந்தியை மிரட்டும் வாகனங்கள்,
வானை விழுங்கிக் கொண்ட மேகங்களில் ஈரப்பாம்புகளின் சிறைப்பட்ட சீற்றம், பூமியின் அஜீரணம் போல் மூளை கொன்றாய் எழும்பிச் சிதறும் கோபுர குப்பைகள், கிழிந்த பழங்குடைக்குள் குழந்தையை ஒடுக்கிக் கொண்டு சேலை கந்தலின் வழியாய் வானையும் வீதியையும் பார்த்து நிற்கிறாள் அந்த பெண், கண்களில் தேங்கி நிற்கும் நெடுங்கால பயம். செத்து சிரித்தவன். சாகப்போவதற்கு முன் பைத்தியமாகி தொலைத்து விட்டான் அவன். சாவை பற்றிய பயமில்லாமல் சந்தோஷமாக படுத்திருக்கிறான். சூழ நின்ற சொந்த பந்தங்கள் சொட்டும் கண்ணீரை பார்த்து எக்கி எக்கி சிரிக்கிறான். கைகளை முரமாக விரித்து, என்னையா கிண்டல் இது? என்னை பார்த்து நொந்து கொள்ள கூட வந்து தொலைவதுதானே கூட்டுப்பிணமாக. பிரிவது முடியாதென்றால் இதற்கொரு கூப்பாடா? சந்தோஷம் எனக்கு சாவிலும் இல்லையா? விலா தெறிக்க கத்துகிறான். உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சாகப் போவதற்கு முன் பைத்தியமாகி தொலைத்துவிட்டு சந்தோஷமாக கிடக்கிறான். மேலெல்லாம் புண்ணாக மேனி ரணமாக வேதனையில் நீ கிடக்க வேடிக்கையா பார்க்க சொல்றேன். ஐயோ கடவுளே, குற்றுயிராய் போன மனுஷன் கூறுகட்டு சிரிக்கிறானே என்று கூடி கொலவையிட்டார்கள் உறவுகள் முறை வைத்து. அட பைத்தியங்களா, நீயும் நானும் சாகரது நித்தியம் நடக்கிற கூத்து, அதுக்கென்ன பிலாக்கணம்? ஊரெல்லாம் உலகமெல்லாம் கும்பல் கும்பலா, ஜாதி வாரியா, மத வாரியா, இன வாரியா, கோடி கோடியா சாவடிக்கிறீங்களே. அந்த சாவை நினைச்சு ஒரு பொட்டு கண்ணீர் உங்க கன்னத்தில பட்டிருக்கா? ஒரு நிமிஷ நேரம் மனசுல நெருப்பு பத்திருக்கா? மாயும் வயிறும் துடிச்சு போயிருக்கா? அழுவுறதற்கு அநியாயம் ஆயிரம் இருக்கு, அதுக்கு போய் வயிற்றுல அடிச்சுக்காம இங்கே வந்து மாரடிக்கிறீங்களே மட ஜென்மங்களே. எனக்கு சிரிப்பு தாங்கல, எனக்கு சிரிப்பு தாங்கல, எனக்கு சிரிப்பு தாங்கல. மூச்சு நின்ற பிறகும் அவன் பிளந்த வாயும் காற்றில் விரிந்து நீண்ட விரல்களும் சிரிப்பை நிறுத்தவில்லை. மடியாமல் அவன் சிரிப்பொலி இடி இடித்து எதிரொலித்துக் கொண்டே இருந்தது காலக்கணக்கற்று. காட்சி கண்களுக்குள்ளே கொட்டிக் கொண்டிருக்கிறது ஊசிக்கனவு. தொடருகின்ற சோகம் போல ஒவ்வொரு கணமும் பிரியாதபடிக்கு தொடருகின்ற மலைப்பாம்பாய் இணையின் மீதான காதலை வெட்டி முறித்தபடி நீள்கிறது. அது ஒரு வேப்ப மரத்தை சுற்றி கொண்டோடுகிறது மனத்தை. எல்லாம் பெரும் வெளி கண்களை கூசியபடி பெரும் ஓலத்தை கூட்டுகிறது. நரம்புகள் வெட்டி புதைக்கின்றன. காணாத புல்வெளியில் மேய்கிறது. கட்டிவிட்ட கண்ணை தேடி கசக்கிய ஒரு கையை பாய்ந்து முத்தமிட்டது கரடி. வெண் கரடிக்கு பற்கள் முளைத்தது எப்போது? அவனை உருட்டி கொண்டு போகிறது ஒற்றை கிணறு. நாளைய இருட்டிலும் இக்கனவு தொடரலாம். வெறும் இருளாகவே இருந்து தொடராக பகல் வராமல் போகலாம். ஆனால் ஒரு பெண்ணும் ஒரு வெண்புறவியும் கொஞ்சம் முடியும் வேண்டும் அவனுக்கு நாளையும் சீவித்திருக்க. ஒளிந்திருக்கும் தேவதையின் கதை. மிகுந்த உற்சாகத்துடன் உலகத்தையே நிராகரித்துவிட்டு
எல்லைகளில் பெய்துவிட்டு போனது அதிசய மழை ஒன்று. மலை பயணங்கள் விரும்பும் காலங்கள் மரம் தரும் வெள்ளி நாணயம் தலை துவட்டிய பறவை மறந்துவிட்டு போகும் இறகொன்று கவியெழுத வைத்துக் கொள் என்று இப்படி இப்படி எத்துணை எத்துணை. எல்லையற்ற அத்துவானங்களில் அலைந்து சுகிக்கும் ஐந்தடி உடல் பிரஜையற்று இன்னும் அறியவில்லை நான். கௌரவத்தின் தாழ்வாரத்தில் தாஜ்மஹால் செதுக்கி உள்ளதை தாழ்வாரங்களில் குடியிருக்க நான் ஒன்றும் முந்தா சொல்லவே. இரவுகளில் தூக்கங்களை விழுங்கிவிடும் நிர்ச்சலன யாத்திரையின் கதவை முட்டும் பிரியங்கள் தேவதை கூட்டம் விடியும் வரை சாமரம் வீசும். விருப்பமில்லா என் விடுமுறையில் ஏழை ஊர் விரையும் நாளில் கசைந்துருகி ஓடிக்கொண்டே இருக்கும் நதியெல்லாம். இலக்கியச்சோலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது நூல் வெளியீடு. நூல் வெளியீடு பகுதியிலே இன்றும் கவிஞர் ஸ்ரீஸ்கந்தராஜா எழுதிய இரண்டு நூல்களுடைய தொகுப்பு இடம்பெறுகிறது. அந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் மிக கனதியாக இடம்பெற்றன. அந்த நிகழ்வுகளின் உரைகளை நாம் இன்றும் பார்ப்போம். பேராசிரியர் பி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே உரையாற்றுவார். மிஸ்டர் பிரசிடென்ட், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ ரெட் த டெசர்டட் வைஃப் ஃபுல்லி, ரெட் ஆல்சோ த டான்சிங் கேர்ள்ஸ் டாக்டர், பட் ஸ்கிப்ட் சம் பேஜஸ் here and there. In the second book, Scenes from Tamil Classics, I read first the Tamil original, because he has provided the Tamil original also, and then I went back to the translation, English translation. I compared the original with the translation, and then I glanced through the introductory part Mr. Sri Skandaraja provided for each. Now I want to share with what I experienced. As the president introduced me as a lexicographer, lexicography is the art and craft of dictionary making. So, when we want to bring in a new dictionary, when we plan for a dictionary, the first question we ask is, for whom? Who is the user, going to be the user? Who is the target audience? This is the question we have to address first. So, these two books, which we launched today, should address the audience, the target audience. Well, Sri Skandaraja made it clear in the preface that in the Deserted Wife book, he mentioned very little about it, but the scenes from classical Tamil, he made something more elaborate on that. So, when the target audience is well defined, then everything falls into a pattern. The pattern is that second or third generation of the Tamil young generation, maybe their grandfather, or grandparents, or father, mother, they may speak Tamil, read Tamil, but not the next generation.
So the target audience is this generation which born, brought up in an English atmosphere. So what they need? They need, if you want to introduce the Tamil literature to them, make it very simple. The deserted wife and the dancing girl's daughter in the noon kurita nutpamana vilakkathai perasri P.R. Subramani avargal thandargal. இந்த நூலை ஆக்குகின்ற புலமை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரி சமதையான புலமை கொண்டவர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். இடையிலே நீங்கள் யாரும் காணாமல் போனால், போலீஸ் யாராவது பிடித்து கொண்டு போனால், அந்த ஆளை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு மனு நீங்கள் தாக்கல் செய்யலாம். அந்த மனுவுக்கு பெயர் ஹேபஸ் கார்பஸ் என்பது. ஆனால் இப்போ ஹேபஸ் கார்பஸ் போட்டால் உங்களையும் கொண்டு போயிடுவாங்க. அது அது ஒரு நியாயமான ஒரு நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஹேபஸ் கார்பஸ் என்ற இந்த ஆங்கில பதத்திற்கு மிக அற்புதமான ஒரு தமிழ் பதம் ஒன்று உண்டு. அது ஆட்கொணர்வு மனு. அந்த அருமையான பதத்தை தமிழுக்கு வழங்கியவர் திரு ஸ்ரீஸ்கந்த ராஜா என்பதை நான் இங்கே பெருமைப்படுத்துகிறேன். அது மிக நல்ல சொல். அது ஆளை கொணர்கின்ற மனு. அது தமிழிலே மிக லேசாக வந்திருக்கு. தினத்தந்தையிலே பார்த்தேன், அவர் ஹேபஸ் கார்பஸ் அது சொன்னால் அது விளங்கிடுவாங்கண்ணா. ஆஹா, தமிழ் அறிஞரும் இங்கே தமிழ் நாட்டான் விளங்கிடுவாங்க. ஹேபஸ் கார்பஸ் தமிழ் எழுதினார். அவர்களுக்கு இந்த ஆட்கொணர்வு மன ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தேன், அந்த அந்த பாதத்தை பாவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது அவர் ஹேபஸ் கார்பஸை போட்டு விட்டாரு. அது அது லட்டின் வேர்ட், அது அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆட்கொணர்வு மன மிக அற்புதமாக அதை தமிழில் கொண்டு வந்திருக்கிறது. அத்தகைய ஒரு தமிழ் ஒருவேளை நல்லது, இவர் இந்த பல்கலைக்கழகங்களே தமிழை முறையாக படிக்காத ஒரு காரணத்தாலேயே இவருக்கு இந்த தமிழ் புலமை கிடைத்திருக்கிறதுவோ என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ஆங்கில விஞ்ஞான பட்டதாரியாக சட்ட வல்லுநராக இருந்த அவர் புலமை சார்ந்த ஒரு பழைய குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரையிலே அவர் தமிழ் மொழியை கற்றிருக்கிறார். கந்தமுருகேசனாலும் தமிழ் தமிழை பயின்றிருக்கிறார். அத்தகைய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அத்தகைய ஆனால் இந்த எனக்கு ஒரு சிறிய ஒரு கேள்வி எழுகிறது. இது நான் ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். இந்த நூலின் தலைப்பு எனக்கு கொஞ்சம் சற்றே நெடுதலாக இருந்தது என்பதை நான் சொல்ல வேண்டும். கண்ணகி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஐக்கோன். அவள் ஒரு பத்தினி, அவள் ஒரு டெசர்டட் வைஃப். அவள் ஓகே, கோணன் விட்டுட்டு போயிட்டான்னு அது கொஞ்ச காலம் அவள் அப்படி இருந்தார். ஆனால் கண்ணகி இந்த அந்த கரெக்டர் கோணன் திரும்பி வந்து அவள் மதுரைக்கு போய் அந்த பாண்டியன் அவன் மன்னனோடு சண்டை பிடித்து அந்த மதுரை எரிக்க தொடங்குகிற போதுதான் கண்ணகி என்ற கேரக்டர் உருவாகிறார். எனவே கண்ணகியினுடைய ஒரு நீண்ட பாதையிலே கோணனுடைய விட்டு போயிருந்த அந்த கொஞ்ச காலம் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பீரியட் என்று நான் நினைக்கிறேன். எனவே கண்ணகியை ஒரு டெசர்டட் வைஃபாக என்னால் பார்க்க முடியவில்லை. அவள் உரைத்தார் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றெடும் என்ற பத்தினி தெய்வமாக அவர்கள் தேவர்கள் அவரை மூன்றாவது காதலை கொண்டு சேர்க்கிறார்கள். அத்தகைய மிக உயர்ந்த தமிழ் இலக்கியத்திலே ஒரு பெரிய ஐக்கோனாக திகழ்கின்ற ஒரு கண்ணகி, ஆங்கில ஆங்கில வாசகனுக்கு அது எப்பிராகும், டெசர்டட் வைஃப் என்றால் எப்பிராகும் என்று சொன்னாலும் இந்த தமிழ் ஈத்தோசோடு அதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே போலதான் இந்த டான்சிங் கேர்ள்ஸ் டாட்டர் என்ற தலைப்பும். மணிமேகலை வந்து கோவலனுக்கு கண்ணகியோட பிள்ளை பிறக்கவில்லை. மாதவி என்ற ஒரு 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 நடன மாதோடு தான் அந்த குழந்தை அவருக்கு கிடைத்தது. மணிமேகலை வந்து துறவி. அவள் அவள் பெரு தெய்வம் தெய்வம் போன்ற பெண். அவளை ஒரு டான்சிங் கேர்ள்ஸ் டாக்டர் என்பது ஒரு வேலை ஆங்கில வாசகருக்கு ஒரு கவர்ச்சியான தலைப்பை ஊட்டக்கூடியது கூடியதாக இருந்தாலும் எனக்கு இந்த மிக அழகாக இந்த புத்தகத்தை அவர் தமிழிலே ஆங்கிலத்தை தந்திருக்கிறார். நீங்கள் இதை வாசிக்க தொடங்கினால் எங்கேயும் கை வைக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த தலைப்பு எனக்கு ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போது கண்ணகிக்காக வருந்தியது. அவள் ஒரு டெசர்ட் பாய் இல்லை. அவள் அந்த பத்திரி பெரிய பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களுக்கு எதற்காக அத்தகைய தலைப்பை அவர் தேர்ந்தார்? அப்படி கண்ணகி அறிமுகப்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி என்னுடைய எழுந்தேன். அவள் அவர் தெய்வம். அடுத்ததாக இங்கே இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த இந்த நூல்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாம் வித்தியாசமாக தமிழ் பாரம்பரியத்திலிருந்து இந்த இந்த காவியங்களை சுவைத்திருக்கிறோம் எல்லாருமே. இங்கே மிஸ் கல்யாணி கோபால் நாயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் ஹவ் ஷீ ரியாக்ட் டு திஸ் சீன்ஸ் ஃப்ரம் டைமிட் கிளாசிக்ஸ். ஐ கால் அப் ஆன் மிஸ் கல்யாணி கோபால் நாயர் டு கமெண்ட் ஆன் இட்.
Distinguished guests, ladies and gentlemen, first of all, I would like to thank Madhavi Aunty and Sri Uncle for giving me the opportunity to address you all this area of art and literature. As I read scenes from Tamil classics, this sentence stood out as one that was particularly important and striking. As a British Asian and someone who is not from a Tamil background, reading this book gave me a greater insight into Tamil literature, something that I probably would not have otherwise explored. The few chapters preceding the narration of the epics were both informative and a nice introduction to understanding where these epics originated from. However, my favourite section is that of the epics themselves. To translate and narrate 37 of these stories is no small task, and from reading them, it is evident how much time and effort has gone into writing this book. On reading them, the character of the author and his attention to detail was clearly evident. நல்லது நேர்களே, இத்தோடு இலக்கிய சோலை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நீங்களும் இலக்கிய சோலைக்கு எழுதுங்கள். உங்களுடைய கவிதைகள், ஆக்கங்கள் இலக்கிய சோலையில் இடம்பெறும். மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அறியத்தாருங்கள். அத்தோடு நூல் வெளியீட்டு நிகழ்வுகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த நிகழ்வுகளும் இலக்கிய சோலை நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பாகும் என்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேர்களே.